புதிய பணம் அச்சடிப்பதால் பணம் மட்டுமே புழக்கத்திலிருந்து புதிய பொருட்களின் வரவு இல்லாமல் இருப்பதால் இரும்பு, ஸ்டீல், உணவு பொருட்கள் என அத்தியாவசிய பொருட்களின் விலை மீண்டும் உயரும் அபாயம் இருப்பதாக பிரபல பொருளாதார அறிஞர் அனந்த் ஸ்ரீனிவாசன் கோவையில் தெரிவித்துள்ளார். கோவை தமிழ்நாடு ஜிஎஸ்டி வரி ஆலோசகர் சங்கம் சார்பாக பொருளாதாரம் பேசலாம் தமிழா என்ற தலைப்பில் நாட்டின் தற்போதைய பொருளாதாரத்தின் நிலை குறித்த கருத்தரங்கம் தலைவர் முகமது அஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இழந்த பொருளாதாரத்தை மீட்கும் வகையிலும் பொருளாதாரம் குறித்த புதிய கருத்தியல்களை உருவாக்குவது மற்றும் அதனை ஆட்சியாளர்களின் பரிசீலனைக்கு தெரிவிக்கும் நோக்கத்தில் நடைபெற்ற இதில் பேசிய அறிஞர் அனந்த் ஸ்ரீனிவாசன், பெட்ரோல், ஸ்டீல், இரும்பு, இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து போல்ட்ரி ப்ரைஸஸ், அதாவது முட்டை, சிக்கன், மட்டன் ஏறுறதுக்கு ஒரே காரணம் ரிசர்வ் பேங்கோட தான் காரணம். ஏன்னா போன வருஷம் மட்டும் 13 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் இந்தியா சார்பாக. இந்த 13 லட்சம் கோடி வந்து பேங்க்ஸும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பண்ணுவாங்கன்னு நம்பினாங்க. ஆனால் வட்டி, அவங்க கேட்ட வட்டி இவங்களால் கொடுக்க முடியாததுனால ரிசர்வ் பேங்க் புதுசாக நோட் அச்சடித்து புதுசாக பணத்தை மார்க்கெட்டில் விட்டுருக்குது. முந்தா நேற்று கூட 20,000 கோடி பாண்டு டிவால்வ் ஆகிடுச்சு. டிவால்வ் ஆகிடுச்சுன்னா பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ போன நம்ம பேசிகிட்ருக்கிற வெள்ளிக்கிழமை கூட 20,000 கோடியை புது நோட்டுகளை ரிசர்வ் பேங்க் அடித்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. பட்ஜெட்டுக்கு அப்புறம் பேசின ஒரு ரெண்டு மாதத்தில் சுமார் 80,000 கோடி புதுசாக ரிசர்வ் பேங்க் நோட் அடிக்க போகுதுன்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த டெஃபினட்டாக இந்த எக்ஸஸ் மணி சப்ளை, அதாவது பணம் அடித்து மக்கள் மத்தியால் உள்ளே வரத்துனால பணம் ஜாஸ்தியாக இருக்குது, பொருள்கள் அதே தான் இருக்குது. அந்த ஒரே காரணத்தினால விலைவாசி ஏறி இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக விலைவாசி ஏறும். ஏன் ஏறும்னா இந்த வாட்டி அவங்க பட்ஜெட்லேயே வந்து நாங்கள் 12 லட்சம் கோடி பற்றாக்குறை அப்படின்னு இப்போவே ஒத்துட்ருக்காங்க. இந்த பற்றாக்குறை ஜாஸ்தியாகும். ஏன்னா 175,000 கோடி பப்ளிக் செக்டர் யூனிட்ஸை விற்று தான் வரப்போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. போன பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 210,000 கோடி வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்லாம் விற்று வரும்னாங்க. அதில் வெறும் 16,000 கோடி தான் வந்தது. ஸோ இந்த வாட்டி 175,000 கோடியில் மெயினாக சொல்லியிருக்கிறது எல்ஐசி. ஆனால் எல்ஐசியை இவங்களால் விற்க முடியாது. இது போன வாட்டியை நாங்கள்லாம் சுற்றி காட்டினோம். எல்ஐசிங்கிறது வந்து ஒரு 1956 கம்பெனிஸ் ஆக்டும் அமெண்டட் 2003 கம்பெனிஸ் ஆக்ட்லேயும் அது ஒரு கம்பெனியே கிடையாது. அது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனி. அதாவது யாரெல்லாம் எல்ஐசியில் பாலிசி ஹோல்டராக இருக்காங்களோ அவங்களோட சொத்து அது. அதில் வர எல்லா லாபத்தையும் போனஸாக பாலிசி ஹோல்டருக்கே தான் கொடுக்கணும்னு நேரு காலத்தில் சட்டம் போட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 5% சாவரின் கேரண்டி கொடுக்கறதுனால அந்த சம்பாத்தியத்தில் ஒரு வருஷத்துக்கு 5% தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதனால் இல்லாத கம்பெனியை எப்படி விற்க போகிறேன்னு இது வரைக்கும் சொல்லலை. இந்த கம்பெனியை விற்கணும்னா 3-4 சட்டத்தை மாற்றணும், பார்லிமெண்ட்டில் போகணும். ஆனால் இந்த அரசாங்கம் இப்போ நடத்துகிறத பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் சட்டமே ராஜ்யசபாவில் டிஸ்கஷன் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வாங்க பேசலான்னு சொல்கிறாங்க. இந்த வாங்க பேசலாத்த ராஜ்யசபாலேயே பேசியிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் இன்றைக்கி ஆயிருக்காது. 200 விவசாயிகள் மரணம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால 200 உயிர் அநியாயமாக போயிடுச்சு. இன்றைக்கி டெல்லி வாசலில் 2 லட்சம் 3 லட்சம் விவசாயிகள் உட்காந்துட்ருக்காங்க 70 நாளில். ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தால் போட்டான்னு எல்ஐசியோ மற்ற நிறுவனத்தை விற்க முடியாது. எல்லாமே யூனியனைஸ் ஸ்டாஃபு, மக்கள் சப்போர்ட் வேணும் உங்களுக்கு. அதெல்லாம் எடுத்து ஒரே வருஷத்தில் 1.25 லட்சம் கோடி வரும்னு நினச்சிங்கன்னா வராது. அதனால் பணப்பழக்கம் அதிகமாகும், அதனால் பணவீக்கம் அதிகமாகும். ஜான்வரி மாதம் பணவீக்கங்கள் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அது நம்ப முடியல. ஆனால் எப்படி அவங்க கணக்கு போட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸில் என்ன மாதிரி ஒரு சாமானியனுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு, மக்கள் வந்து கேட்குறாங்க. நான் காரத்தால் ஹால் ஃபுல்லாக இருந்தது, ஆனால் காரணம்னால என்னால் வர முடியல. இப்போ வந்திருக்கேன், இப்போ பேச போகிறேன், உரையாட போகிறேன், மக்கள் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க. இது யூடியூப்பில் போகும், ஃபேஸ்புக்கில் போகும்,
முன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் நம்பி இல்லை. மக்கள் இதில் கேட்பாங்க, மக்கள் சிந்திப்பாங்க. இங்கேயும் மக்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். அதனால் இதை வந்து மக்களுக்கு புரிதலுக்காக நடத்துகிறது ஒரு காம்பெடிஷன்.